Oh my god. Whoa, 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 whoa. Stuck in the photo, please. I'm moving. Hi guys, welcome and welcome to end YouTube channel Radu underscore Shining. And the channel ku pulsana marakama and the subscribe button click pannunga. So title lirundhe ungalku therinjirukum indhukku enna video seiya porom endu. So fresh ana lobster apdi vendi. So innum uyirode irukku lobster adha nanga fish market lirundhu vendi nanga veetta kondu poi samaichu kaatta porom. So na inga nikkrena south hall la nikkren. So south hall little opposite le இந்த புது ஃப்ளாட்ஸுக்கு கீழே சவுத் ஹால் ஃபிஷ் மார்க்கெட் எங்கள் தமிழாக்கள் திறந்திருக்கணும். இங்கே நீங்கள் ஃபைவ் டேஸ் சாட்டர்டேஸ் வந்தால் ஃப்ரெஷ்ஷான ஊர் மீன் நண்டல் ராலண்டு விதவிதமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு மிட் வீக் வந்திருக்கிறோம், செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறோம். அதனால லைக் இங்கே தே மீனெல்லாம் கூட இருக்கும். நாங்கள் லாப்ஸ்டர் ஆர்டர் பண்ணி சொல்லி வச்சு வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷான லாப்ஸ்டர். ஸோ வாங்க கடையை போய் சுற்றி பார்ப்போம், லாப்ஸ்டரையும் பார்ப்போம், அப்படியே வீட்டை கொண்டு போய் சமைப்போம். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கடைக்குள்ள போவோம். The kingfish, arakula meen, you can see. Oh my god. ஹாய் வணக்கம், இதான் எங்களுடைய புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ சவுத் ஹோல் ஃபிஷ் மார்க்கெட், சவுத் ஹோல் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எங்களுக்கு எல்லா வெரைட்டியான மீனும் அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் ஃபிஷ் அவைலபிளாக இருக்கனால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. இப்போ அக்காண்ட வியூவர்ஸ் எல்லாரும் வந்தீங்க என்றால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டு தருவோம். Thank you. So guys, ஒரு மாதிரி லாப்ஸ்டர் வேண்டியாச்சு. இது வந்து முதலே சொல்லி வச்சு ஆர்டர் பண்ணி எடுத்துனாங்க. லாப்ஸ்டர் உங்களுக்கு வேணுமே, நீங்க முதலே வைக்க கால் பண்ணி சொல்லி ஆர்டர் பண்ணி வைங்க. நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ வீட்டு அவர் சொன்ன மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்தால் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷல் இருக்கும். ஊர் மீன் நண்டல் அண்டு விதவிதமாக இருக்கும். அங்கதான் எங்க அம்மா வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்கும் வேண்டது. ஸோ நாங்கள் ரெகுலரா இந்த கடையில வந்து மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வேண்டுடாங்க. நீங்க வீக் டேஸ்ல வந்தா அங்க சீ பாஸ் சீ பிரீம் இந்த நாட்டு இந்த கடல கிடைக்கிற மீனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா. அந்த கடை வந்து அவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க. புது கடை லைட்டிங் எல்லாம் மேல காட்டினா உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. அவ்வளோ கிளீனா, அவ்வளோ நீட், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ். ஸோ விலையெல்லாம் அண்ணா பார்த்து தான் எல்லாம் செஞ்சு தருவார். ஸோ நீங்க நம்பி போகலாம் சவுத் ஹோல் ஃபிஷ் மார்க்கெட். லப்ஸ்ல வேண்டிட்டோம், நீ வீட்டை போய் அதை சமைக்கணும். ஸோ லெட்ஸ் கோ ஹோம். ஸோ கைஸ் வீட்டை வந்தாச்சு, லாப்ஸ்டர் இந்த பேக்ல இருக்கு. ஸோ வாங்க, அம்மா தான் இன்னைக்கு மெயின் செஃப் பண்ணிக்க போறாஸ் கடி. ஓ மை காட், லுக் ஸ்டில் உயிரோட இருக்குது கைஸ். வெயிட் பண்ணுங்க, இல்ல நான் கிளவுஸ் போயில்ல, வெயிட், நான் கிளவுஸ் போட்டு தான் பிடிப்பேன், கிளவுஸ் போட்டு தான் பிடிப்பேன், எனக்கு பயமா இருக்கு. இப்படி பிடிச்சிருங்க. பிரச்சனை இல்லை.
Oh, this is heavy, bro. Yeah, it's heavy. Hold on. If anything, yeah. Oh my God! That's the photo, please. Yeah, man, I'm ready. So guys, பாருங்க லாப்ஸ்டர் வந்து உயிரோட இருக்கு. லாப்ஸ்டர் வந்து மீன் கடையில் என்ன சொன்னாங்கன்னா அப்படியே உயிரோட தண்ணிக்க போட்டு அவிக்கணும். ஸோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், அதுலேயும் அவர் தான் சொல்லியிருந்தது. ஸோ உயிரோட தண்ணிக்கு போட்டு அவிக்கணும். லைக் செய்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் இப்படி தான் இதை சமைப்பாங்க. ஸோ இந்த ஃபுல் சட்டியில் தண்ணி நிறைச்சி இதுக்கில் வந்து அவிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருக்கா வந்து எதுக்கும் தண்ணிக்குள்ளே தண்ணி ஒரு ரின்ஸ் கைஸ் நல்லா தண்ணி கொதிச்சு அந்த பிரேதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு ஃபியூ லைம் வெஜ்ஜஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அரை லைம் அளவுக்கு ஸோ புளிஞ்சொன்னு விடல அப்படியே அதுக்கு போட்டு நல்லா இது கொதிக்கணும். நாங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஸோ இந்த லப்ஸஸ் அப்படியே போட போகிறோம். ஹெட் ஃபர்ஸ்ட் ஆக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதை மூடி அவிய விடுவோம். இதுக்கு வந்து கணக்கு ஃப்ளேவர் ஓவர் ஃப்ளேவராக செய்யக்கூடாது. இந்த இதுலேயே நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக ரெண்டு விதமான டிப்ஸ், ஒன்று வந்து கார்லிக் பட்டர் இதுக்கு யூஸ்வலாக கொடுக்குறது, இன்னொன்று தங்கச்சி செய்ய போகிறா. ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக ஸோ ரெண்டு டிப்லேயும் ஒவ்வொரு லப்ஸருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எண்ட் யூடியூப் சேனல். மிச்சம் போட்டது மெல்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ண போறோம். இப்ப சோ பட்டர் கரைஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயமும் 6 உள்ளிப்பள்ளும் போட போறோம். வெங்காயத்துக்கு அந்த ரோனஸ் போன பிறகு ஒரு அரை கரண்டி உப்பு போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், இது உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் ஒரு கரண்டி போட்டுருக்கேன். அடுத்தது இப்போ ஒரு கரண்டி காஷ்மீரி ரெட் ஹாட் சில்லி போடுறேன். இது மெயினாக கலருக்காக போடுறது. நீங்கள் விரும்பினா கொஞ்சம் கறித்தூளும் போடலாம். நான் ஒரு அரை கரண்டி போட்டுருக்கிறேன். ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் குக் ஆன பிறகு அடுப்பை நிப்பாட்டிடலாம். அண்ட் தட்ஸ் தி ஸ்பைசி சாஸ் ரெடி. ஸோ கைஸ் ஸ்பைசி சாஸ் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டது. லாப்ஸ்டர் வந்து கண் நேரம் அவியக்கூட ஒரு 10-15 மினிட்ஸ் அவிஞ்சா காணும். ஸோ இதை நான் இப்படியே ஆஃப் பண்ணி விட போகிறேன். ஸோ பாருங்க நல்ல ரெட் கலராக அவிஞ்சு வந்திருக்குது. நான் கார்லிக் பட்டர் ஒரு சிம்பிளாக நார்மலாக இங்கே நாட்டாக்கள் வந்து லப்ஸ்டருக்கு என்ன சாப்பிட வேணுமோ அப்படி ஒரு சிம்பிளான ஒரு இது காட்ட போகிறேன். பானை நல்லா ஹீட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் விட போகிறேன். இந்த ஒலிவ் ஆயில் விட்ட கையோட நல்லா மின்ஸ் பண்ணி வச்ச கார்லிக், நிறைய கார்லிக், ஸோ ஒரு ஃபுல் கார்லிக் அளவுக்கு இதை வந்து அந்த ரோனஸ் போகும் வரைக்கும் இந்த ஒலிவ் ஆயிலில் கொஞ்சம் வதக்குறேன். ஸோ இது உடனே கொஞ்சம் ப்ரௌனாக வருது. இதுக்கு வந்து நல்லா மின்ஸ் பண்ணி வச்ச ஒரு ஹாஃப் வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய கியூப் அன்சால்ட்டட் பட்டர் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா அதோட மெல்ட் ஆகட்டும். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 teaspoon சால்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர். அண்ட் இதுக்கு ஃபைனலாக கொஞ்சம் பார்ஸ்லி ஆட் பண்ண போகிறேன். பார்ஸ்லி போட்ட கையோட டேஸ்ட் பார்த்து சால்ட் எல்லாம் ஓகேன்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணி விடுங்க. அண்ட் தட்ஸ் த கார்லிக் பட்டர் ரெடி. ஸோ லாப்ஸ்டர் சூடாக இருக்க தக்கனவே அதை வந்து தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து சாப்பிங் போர்டில் வைக்கணும். இது வந்து நாங்கள் 1/2 வெட்ட போகிறோம். கைஸ் இதை வந்து லாப்ஸ்டர் இந்த ஸ்டமக் பகுதி இதை வந்து ஸ்கூப் பண்ணி வெளியில் எடுக்கணும். இது சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது லாப்ஸ்டருக்கும் அதே ஆப்ரேஷன். வெட்டும் போது நல்லா தண்ணி வருது வெளியில. கைஸ் லாப்ஸ்டர்லாம் வெட்டி ரெடியாக வச்சிருக்கு. பட்டர் எல்லாம் ஹாட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய பேனில் வந்து லைட்டாக பட்டர் போட்டு இந்த லாப்ஸ்டர்ஸ் வந்து லைட்டாக கிரில் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சில்லி பட்டர் வந்து சில்லி சீசனிங் போட்டுலாம் செஞ்சதை வந்து ஒரு கார்லிக்கில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இந்த நடுவுக்களால் ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் அந்த சதையில் போகிற மாதிரி. ஸ்பைசி பட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா ஹீட்டான பேனில் ஆட் பண்ண போகிறோம்.
செகண்ட் லாப்ஸ்டருக்கு garlic butter. கவனமா நான் அதே சட்டியில வைக்க போறேன். So guys, oven வந்து preheat பண்ணி grill-ல விட்டுட்டு இத வந்து நாங்க oven tray-க்கு மாத்தி proper-ஆ grill பண்ண போறோம். இப்படியே அவனுக்கு வச்சு grill பண்ண போறோம் லைட்டா. பை பை lobster. So guys, ஒரு 5 to 10 minutes grill பண்ணிட்டு இத வெளியில எடுத்துடணும். So இத நாங்க இப்ப சாப்பிட போறோம். So side of chips. Spicy as in the garlic butterum, normal garlic butterum sides. So let's eat. So guys, nanga ivula kashta pattu senja lobster rendu me ready aayitudu. Naduvula full ah irukra vanda na spicy ah senjathu. Side la rendu half ah irukra vanda na normal garlic butter. So shall we enga edhil endu aarambippom? So first classic garlic butter idoda start panom. And guys, idha enda first time idhuvarai kena life la lobster saaptadhe illa. Naanum da idhula enda ஏன் கஷ்டப்படுது? Whoa, oh my god, look at that. So guys, பாருங்க எவ்வளவு பெரிய சதை. Guys, உங்களுக்கு ஒரு வாய் நான் ஃபர்ஸ்ட் டிப் இல்லாம சாப்பிட்டு பார்க்க போறேன். அதான் ஃபோக் கூட சாப்பிடுவா இங்க பிறந்த. Should we eat guys, please? It's very creamy. Chewy-ஆ இருக்கு. ஆனால் அந்த வெரி க்ரீமியாக இருக்குது அந்த மீட்டு நண்டு மாதிரி தான். ஆனால் ஏதோ க்ரீமியாக ஏதோ மில்க் அந்த இதை ஒன்றுமே விடல. பட் மீட் இஸ் ஆஃப் இஸ் வெரி க்ரீமி. கார்லிக் சோஸ் வந்து அப்படியோ அது இருக்கு. கார்லிக் யா இந்த கார்லிக் சோஸ் இந்த டைப் அப்படி அந்த டேஸ்ட் இந்த சோஸ் பேசிக்லி கார்லிக் பிரெட்டுக்கு மேலே பூசி சாப்பிடலாம். ஸோ அந்த கார்லிக்கும் அந்த பட்ரினஸும் இது இந்த மீட்டும் ஆக்சுவலி நல்ல காம்பினேஷன். ஸோ இந்த பட்டரோட தொட்டு சாப்பிட போகிறேன். Get some of the garlic as well. Mm. It's more chewier than I expect. Nanacha nalla and the nanda mari nalla soft a irukku flesh. It's chewy irukku but like it's nice to eat. It's different a irukku. Saapidu vanna poyika oru inipu taste undu. Yeah. Great ana kada and the taste vel. Lobster the taste is very strong. Thadi suga irukku. The sauce la vanda garlic pieces caramelize a irukku. அதோட சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஸ்பைசி தானே பிடிக்கும். அப்போ ஸ்பைசியாக Guys, more than this one, I'm really excited on the spicy and the sapada because adana innum unga taste ku ketha mari nalla irukku nu nenaikiren. The chips oda sapalega andha mari irukku. Ah, பிரச்சனை இல்லை. நமக்கு சோறு தான் முக்கியம். நான் சாப்பிடவே நான் வெயிட் பண்ணி சாப்பிட்டேன். So guys, இது வந்து ஸ்பைசியா செஞ்ச சோஸ் இந்த லாப்ஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு வாய் அப்படியே நான் சாப்பிட்றேன். எனக்கு அதை விட இது என்ன டேஸ்டாக இருக்குது. எங்கட எங்க டேஸ்ட்டுக்கு இது ஸ்பைசி தான். சோஸ் தாருங்களா கூட எனக்கு அம்மா. இது என்ன டேஸ்டாக இருக்குது அதை விட. இது ஸ்பைசி சோஸில் நல்லா டிப் பண்ணி உழவு மசல்ஸ் சாப்பிட நல்லா இருக்கு. ஓவரால் ஒரு லாப்ஸ்டர் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. அப்படி இருக்குமோ அப்படி சொல்லி அந்த எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி சாட்டிஸ்ஃபைட் நல்லாவே வந்திருக்கு. ஸோ கேஸ் ஆக்சுவலி லாப்ஸ்டர் மற்ற சீ ஃபுட் ஐட்டம்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேற செஞ்சு பார்த்தோம். இப்போ சரியா வருமா வராதான்ற வந்து ஒரு பதட்டம் கூட இருந்தது. பட் I think we've done justice. And the lobster and the meat, avlo rich and or meat. I think idhukku kanakana alavu or garlic butter, konjam spices potu naanga idan irukkom. Idhukku neenga also paprika powder potu and the type lame senju paakalam. Mela naanga spicy saapradhavangalukku konjam spicy potu seiyradha naal better. Yep. To be honest, naan edhu paathana and
ஃப்ளஷ் வந்து இன்னும் சாஃப்ட்டா இருக்கும் லைக் பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் I don't know why I expected it to be like really soft அது வெறும் கிரில் பண்ண இன்னும் சரியான டஃப்பா சூயா இருக்கும் சோ அவிச்சதால இந்த அளவு சாஃப்ட்டா இருக்குது சோ ஃபுல்லாவே கிரில் பண்ணா it will be very chewy quite similar to London நண்டோட சரியான டஃப்பான மீட் மோ மீட் ஹியர் ஆனா இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மீட் வந்து டெய்ல் செக்ஷன் தான் இருக்கும் I want to do one. Yeah. End it up, Lisha. Claws. Pretty hard. So lobster claws, sabla poram. I'm gonna try. Amma, you take one. No. Hold on. Oh, oh. We can learn some skills, man. I'm gonna light that one. There, Amma, party to come back to one. This way. Huh? This. Wait, wait. And the call and the meat actually taste like. Actually இன்னும் சாஃப்ட்டா இருக்கு. いや இது சாஃப்ட்டா இருக்கு. いや கால் அந்த க்ளோஸ்க்குல இருக்கிற மீட்ட நீங்க இக்னோர் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நல்லா இருக்கு. So wiggly man. இந்த க்ளோஸ் கடைசிக்கு என்ன நல்ல சாஃப்ட்டா இருக்கு. Oh my god. சதா கோரா இது انا. انا சில அத பொறுத்து சிலருக்கு சதா கால் அந்த சதை அசலி இந்த டெய்ல்ல இருக்கிற மீட்டன் அதிகமாக்கல் சமைப்பினம் செய்வினம் ஆனா அந்த க்ளோஸுக்குள்ள இருக்கிற மீட் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க தட்ஸ் தி பெஸ்ட் பார்ட் இட்ஸ் கோ மோர் லைக் salt to it as well yeah and it's so much soft it's more like closer to நண்டு மாதிரி the lobster and the meatiness இருக்குது soft இருக்குது ஆனா soft honestly இது சாப்பிறேனா அவ்வளோ மெஸியா இருக்கும் நீட்டான உடுப்பு வடிவான ஒரு சோஃபா டேபிள்ல இருந்து சாப்பிடாதீங்க இது உண்மையா லைக் மெஸ்ஸி ஆகும் எல்லா இடமும் அந்த சோஸ் ஊத்தும் ஸோ பி கேர்ஃபுல் வாட் டு யூ திங்க் தி சின்ன கால்ஸ் டேஸ்ட் லைக் ஸோ இதுக்கு ஃப்ளஷ் இருக்குதா இல்லையான்னு தெரியாது பட் ஹியர் கோஸ் சரி டஃப்பா இருக்கு அந்த சைடு நண்டு மாதிரி ஈஸியா உடையம் வந்து பார்த்தேன் இல்ல யூ டோன்ட் ஈட் திஸ் பை தி வே டு டு வா நான் சாதே என்ன பிடிதா சாதா அந்த புடி மாதிரி இருக்கு நான்ட இருக்க மாதிரி வா ஐ ஏட் வாஸ் ஹ அந்த நண்டுக்கு வெளியில இருக்கும் அப்படி இதுக்கு பெருசா ஆக்சுவலி சாதே இல்ல அந்த கோது வந்து டஃப்பா இருக்கு சோ சாதே இருந்தாலும் பெருசா வேற இல்ல குப்பத்தட்டை மாதிரி என்னத்தை கொடுத்தாலும் போயிட்டே இருக்கும் நண்டா லாப்ஸ்டரா நண்டுனா டெஃபினெட்லி நண்டு வந்து சாப்பிட்டு பழக்கிறதுக்கு எனக்கு நண்டு தான் இன்னும் இதை விட பிடிக்கும் இதுவுமே லைக் நல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு எப்பயாவது இருந்துட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி ஸோ ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் வந்து நீங்க சாத்தோல் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனா கட்டாயம் வேண்டலாம் அமேசிங்கா நிறைய வெரைட்டியான ஃபிஷஸ் அவைட்டே இருக்கு அண்ட் கிரேட் குவாலிட்டி அண்ட் கிரேட் ப்ரைசஸ் நான் ப்ரைசஸ் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ அவைட்டு அடிக்கடி ஆஃபர்ஸ் எல்லாம் வேற இருக்குது ஸோ கட்டாயம் இந்த வீடியோ பார்த்தா சவுத்தோல் ஃபிஷ் மார்க்கெட்ல போய் நீங்க வேண்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உங்களை விட்டு நார்மலாவே நண்டு கறி ஃப்ரெஷ்ஷான மீன் ரால் எல்லாம் அம்மா அங்கதான் வேண்டவ வந்து ப்ரைஸ் வந்து ஃபிஷ் போல விட உண்மையிலேயே குறைவாக இருக்கிறது நாங்கள் நினைக்கும் 8-10 வருஷமா அவைகள்ட்ட தான் வேண்டி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து அதை முதல் மார்க்கெட்டில் வச்சுருந்தது இப்போ புதுசாக கடையை ஓப்பன் பண்ணி கடையாக நடத்தினோம் இப்போ வெட்டி எல்லாம் போகிறது தெரியணும் வந்து நாங்கள் கொண்டு தான் க்ளீன் பண்ணணும் இப்போ அதையே க்ளீன் பண்ணியும் தெரியணும் நல்ல குவாலிட்டியான சீ ஃபுட் நம்பி போகலாம் நீங்கள் அம்மாவே சொல்லிட்டா காய்ஸ் இதுக்கு மேலே வேற என்ன வேணும் அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்ன மாதிரி எண்ட் கார்டு போடுவோமோ எந்த கார்டு போட்டு நாங்க வடிவா கொஞ்சம் கையெல்லாம் இழுத்துட்டு எல்லாம் வடிவா சாப்பிட்டு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Right, you know? Yeah.